வணக்கம் அன்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ரியல்மி தரப்புலேருந்து நார்சோ 30 சீரிஸ் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நார்சோ 30 ப்ரோ 5G பார்த்தீங்கன்னா சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படி வந்து ரியல்மி தரப்புலேருந்து மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபோனை நீங்கள் ஏன் வாங்கணும், ஏன் வாங்க வேண்டாம் அப்படின்ற ரீசன்ஸ் பற்றி நம்ம இந்தியாவில் வந்து பார்க்கலாம். நார்சோ 30 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 5G கேம்பஸஸ் கொடுத்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ரீசன் வந்து நார்சோ 30 ப்ரோ வாங்காமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ். 6GB ரேம் மாடல் வந்து 17,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 8GB ரேம் மாடல் வந்து 20,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து 8GB ரேம் மாடல் வந்து நான் ஓவர் ப்ரைஸ் தான் சொல்லுவேன். 6GB ரேம் வந்து இன்னும் ஒரு 1,000 rupees வந்து கம்மி பண்ணி லான்ச் பண்ணியிருந்தா பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டெடிகேட்டட் எஸ்டி கார்டு சப்போர்ட் வந்து கிடையாது. 64GB பேஸ் மாடல் தான் கொடுக்குறாங்க. ஸோ 2021 64GB கண்டிப்பாக பார்த்தாது ட்ரிபிள் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்கலாம்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். மூணாவது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கேமராஸ் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனில் வந்து நார்சோ 20 ப்ரோ கம்பேர் பண்ணும்போது டவுன் கிரேட் தான் வந்து பண்ணியிருக்காங்க. 48MP மெயின் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அதுபோக 8MP அல்ட்ராவைலன்ஸ் அப்புறம் வந்து ட்ரிபிள் கேமரான்னு கிளைம் பண்ணுறதுக்காக 2MP மேக்ரோ சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு டவுன் கிரேட் நார்சோ 20 ப்ரோ கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோனில் வந்து 60W ஃபாஸ்ட் சார்ஜிங்கை தூக்கிட்டு 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய கான்னு சொல்ல மாட்டேன், பட் வந்து 60W ஃபாஸ்ட் சார்ஜிங் எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ஏமாற்றமாக இருக்கும். அடுத்து இந்த ஃபோனில் இருக்க ப்ளஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் மீடியா கூட டைமென்சிட்டி 800U ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப் ட்ராகன் 765 கிட்ட வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ப்ராசர் வந்து 7nm பில்ட் ஆன ஒரு ஆப்டோகோர் ப்ராசர், பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது. ரியல்மி X7லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5G பேண்ட்ஸ் வந்து 5 பேண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபியூச்சர் ப்ரூஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த ஃபோன் வந்து 2 இயர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து தாங்கும். ஆஃப்டர் நான் வந்து ஒரு சின்ன பிரச்சனை தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ரியல்மி யூஐ 2.0 வரும்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டுருக்காங்க, இன்னும் வரல. பத்தாவது வந்து ஆண்ட்ராய்ட் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் இப்பயும் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபோனில் அடுத்த ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி 5000mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 120Hz டிஸ்பிளே இருந்தாலும் கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து 1 day பேட்டரி லைஃப் வந்து இந்த ஃபோனில் கிடைக்கும். டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120Hz IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் வந்து ஆம்லெட் டிஸ்பிளே ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு தெரியல, அப்படி நீங்கள் ஆம்லெட் டிஸ்பிளே ப்ரிஃபர் பண்ணுறாங்க ரியல்மி X7 5G வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ரியல்மி நார்சோ 30 ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு 5G சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன். 5G எனக்கு கம்மி ப்ரைஸில் வேணும் அப்படின்னு ஒரு டார்கெட் பண்ணி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃபோனை 2-3 இயர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஃபியூச்சர் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நார்சோ 30 ப்ரோ வந்து சூஸ் பண்ணலாம். இல்லை நான் 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸில் மாற்றுவேன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி இதுக்கு அடுத்து வர ஸ்மார்ட் ஃபோன்ஸ் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து நீங்கள் வாங்க. இந்த ஃபோனில் வந்து 5G வந்து நிறையா காம்ப்ரமைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்கல, கேமரா வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா IPS LCD டிஸ்பிளே தான் வந்து கொடுக்குறாங்க. மேபி ஹை ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்கலாம், பட் நிறைய பேர் வந்து ஆம்லெட் டிஸ்பிளே தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஃபோனில் காம்ப்ரமைஸ் வந்து நிறையா இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நிறைய நல்ல ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இருக்குது. போக்கோ எஸ் இருக்குது, ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் இருக்குது. உங்களுக்கு 5G வேணும்னா கன்ஃபார்மாக நீங்கள் நார்சோ 30 ப்ரோ வந்து அவாய்ட் பண்ணலாம்னு நான் சொல்லுவேன். நம்ம சேனல் அடி வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி F62 ஏன் வாங்கணும் அப்படி வீடியோ வந்து போட்டிருக்கோம். நீங்கள் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.